புதிய தொழில் தொடங்குகிறீர்களா? ஏற்கனவே செய்து வரும் வியாபாரத்தில் வளர்ச்சி தேவையா? 10 லட்சத்திற்கும் மேல் பார்வையாளர்கள் கொண்ட ஹெட்லைன்ஸ் டிவியால் உங்களுக்கு உதவ முடியும். அதுவும் யாருமே தராத தரமான விளம்பர உத்திகளோடு. உங்களது தொழில் வியாபாரத்தை உலகறிய செய்ய சிறந்த வீடியோ பதிவு எங்கள் மூலம் உங்களுக்கு கிடைக்கும். ஹெட்லைன்ஸ் மூலமும் சுமார் 10,80,000 மக்களின் பார்வைக்கு உங்கள் வியாபார தகவல்கள் கொண்டு சேர்க்கப்படும். இன்னும் என்ன யோசனை? சிந்திப்பதற்கு நேரமில்லை, சந்தர்ப்பங்கள் காத்திருப்பதில்லை. வாருங்கள், செயலில் இறங்கி சாதிப்போம். தொடர்புக்கு 9566022699. ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு எண்ணியல் நிபுணர் சதீஷ் ராவின் வணக்கங்கள். இந்த பதிவில் செப்டம்பர் மாதம் 2022 ஒவ்வொரு தேதியில் பிறந்தவர்களுக்கும் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதில் இந்த பதிவில் வந்து வழக்கமாக நம்ம 4 வாரங்களாக ஒரு மாதத்தை பிரித்து அந்த ஒவ்வொரு வாரத்திலுமே குறிப்பிட்ட ஒரு சில விஷயங்களுக்கான ஒரு சில தேதிகள் நம்ம கொடுக்க போகிறோம். இப்போ அந்த தேதிகளில் என்ன விஷயத்தை நம்ம குறிப்பிட்டிருக்கோமோ அதற்கான தன்மையுடைய நல்லதுங்கிறது உங்களுக்கு நடந்தேறும். இப்போ நல்ல விஷயங்கள்னால் நல்ல விஷயங்களுக்கு, பிரயாணங்களுக்கு நீங்கள் அதை பயன்படுத்தி கொள்ளணும். இது மாதிரி தனித்தனியாக வந்து 4 வாரங்களுக்கும் இருக்கிறதுனால அதை கவனமாக பார்த்து நோட் பண்ணி வச்சு நீங்கள் செயல்படுத்தினீங்கன்னா நிச்சயம் வந்து உங்களுக்கு அதற்கான அனுகூலங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். அதே போல் ஒவ்வொருத்தருடைய பிறந்த தேதியிலும் தேதி ஒரு எண்ணாக இருக்கும், தேதியின் கூட்டு எண் ஒரு எண்ணாக இருக்கும். இப்போ தேதினா இப்போ 1, 10, 19, 28 இந்த தேதிகளில் பிறந்தவங்களுக்கு நான் ஒரு பலன் சொல்லியிருப்பேன், மாத பலன்களாக நான் சொல்லியிருப்பேன். இப்போ தேதியின் கூட்டு எண் எப்படி பார்க்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ உதாரணத்திற்கு 1, 9, 2022 வச்சுக்கோமே, இதோடைய கூட்டு எண் என்னென்னா இந்த 1, 9, 2022 அப்படியே ஒரு பேப்பரில் எழுதிட்டு ஒவ்வொரு நம்பர் பக்கத்துலேயும் ப்ளஸ் போட்டு வரக்கூடிய கூட்டுத்தொகையும் 1 கூட்டினீங்கன்னா அதுதான் கூட்டு எண்ணுன்னு சொல்லுவோம். ஸோ உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்லேயுமே தேதி, மாதம், வருடம் எல்லாத்தையும் அப்படியே வரிசையாக பேப்பரில் எழுதிட்டு ஃபுல் டோட்டல் பண்ணி வரக்கூடிய அந்த டபுள் டிஜிட்டையும் 1 கூட்டி வரக்கூடிய நம்பர் என்னவோ அந்த எண்ணிற்கான பலன்களையும் நீங்கள் பார்த்துக்கணும். இப்போ நான் இங்கே 1-9 தேதிகளில் பிறந்தவர்களுக்கான பலன்களை நான் சொல்ல போகிறேன். அதாவது 1-9ங்கிறது வந்து அதுக்குள்ளாரியே வந்து எல்லா தேதிகளும் அடக்கமாக இருக்கும். அதை நான் அந்த பலன்கள் சொல்லும்போது உங்களுக்கு புரியும். ஸோ அந்த டோட்டலில் என்ன நம்பர் வருதோ அந்த நம்பருக்குரிய மாத பலன்களையும் பார்த்து நீங்கள் அதையும் இன்க்ளூட் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு முழுமையான பலன்கள் அப்படிங்கிறது கிடைத்ததாகும். இதில் நான் சொல்லியிருக்கிற இந்த மாத பலன்களில் முக்கியமாக வந்து இதற்கான பலன்கள் மட்டும் இல்லாமல் இலவச பொது பலன்கள் பற்றின ஒரு குறிப்பும் வந்து இந்த பகுதியின் இறுதி பகுதியில் வரப்போகுது. அதையுமே முழுமையாக பார்த்து பயன்பெறுங்கள். ஏன்னா இது ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்காகவே பிரத்யேகமாக நாங்கள் வந்து ஒரு சர்வீஸாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். உங்களுடைய பெயர் உங்களுடைய பிறந்த தேதிக்கு பொருந்தியிருக்கா? உங்களுடைய குழந்தையின் பெயர் அவங்களுடைய தேதிக்கு பொருந்தியிருக்கா? இன்னும் சொல்லப்போனால் வியாபார பெயர்கள் கூட நீங்கள் அனுப்பலாம், அது உங்களுடைய தேதிக்கு பொருந்திருக்கா அப்படிங்கிற இலவச பொது பலன்கள் பற்றின குறிப்பு இந்த பகுதியின் இறுதியில் அது எப்படி அனுப்பணுங்கிற தகவல் சொல்ல போகிறேன். அதையும் கவனமாக கேட்டுக்கோங்க. வாங்க இப்போ மாத பலன்களுக்குள்ளார போவோம். ராகுக்குரிய 4, 13, 22, 31 இந்த தேதிகளில் பிறந்த உங்களுக்கு செப்டம்பர் 2022 எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகுது? இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பிறக்கக்கூடிய முதல் தேதியே வந்து சுக்கரனுடைய ஆதிக்கத்தில் பிறக்குது. இது ரொம்ப நல்ல அனுகூலமான மாதமாகவே இது உங்களுக்கு இருக்கும். முக்கிய முடிவுகள், நிறைய நல்ல விஷயங்கள், இது எல்லாமே நீங்கள் எதிர்பார்க்கலாம். உங்களுடைய வெற்றி வாய்ப்புகள் அதிகப்படுத்தி தருவதற்கான எல்லா சூழ்நிலைகளும் இந்த மாதத்தில் உருவாகும். வாய்ப்புகளை பயன்படுத்தி அடுத்த நிலைக்கான மாற்றங்களை நீங்கள் செய்து கொள்ள வேண்டிய ஒரு அற்புத மாதம் இது. குறிப்பாக உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஏதேனும் ஒரு பெரிய வாய்ப்புகள் காத்திருக்கு, நீங்கள் அதுக்கான முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா நல்ல செய்தி வரும். வியாபாரிகளுக்கு உங்களுடைய தேக்க நிலை மாறி நல்ல நிலை உயர்வதற்கு வாய்ப்புகள் வரும். இல்லத்தரசிகளுக்கு உங்களுடைய சேவிங்ஸ் அதிகமாகும். ஸோ இதன் மூலமாக உங்களுக்கான ஒரு மன மகிழ்ச்சியை இந்த மாதம் உண்டு பண்ணி தரப்போகுது அப்படிங்கிறத சொல்லலாம். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு வாரத்திலும் வரக்கூடிய அனுகூல தேதிகளை பற்றி இப்போ நான் சொல்ல போகிறேன். இந்த மாதத்தில் உங்களுக்கு முதல் வாரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சில தேதிகள் உங்களுக்கு நல்லது பண்ணி தரக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கி தரும். அந்த தேதிகளை இப்போ நான் சொல்கிறேன், கவனமாக குறித்து வச்சுக்கோங்க.
இந்த தேதிகளில் நீங்கள் ஒரு சில விஷயங்களை செயல்படுத்தும் பொழுது அது உங்களுக்கு நல்ல வாய்ப்புகளை பெருக்கி தரக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் அப்படிங்கிறது உருவாகும். குறிப்பாக முதல் வாரத்தை பொறுத்த வரைக்கும் 1ஆம் தேதி 5ஆம் தேதி இந்த 2 தேதிகள் உங்களுக்கான புதிய விஷயங்களை துவங்குவதற்கான அற்புத தேதிகள். இந்த தேதிகளில் நீங்கள் துவங்குனீங்கன்னா அது கண்டிப்பாக இந்த மாதத்துக்குள்ளாரையே உங்களுக்கான சக்ஸஸ் பாசிபிலிட்டியை அதிகப்படுத்தும். 1ஆம் தேதி 2ஆம் தேதி இந்த தேதிகள் உங்களுக்கு பண வரவை உறுதி பண்ணும். ஏதேனும் ஒரு ரூபத்தில் உங்களுக்கு பண வரவு வந்து சேரும். அதோட வரவேண்டிய தொகை ஏதேனும் நிலுவைத் தொகையாக இருந்துச்சுன்னா அது இந்த நாட்களில் கரெக்டாக உங்களுக்கு வந்து சேரும். 6ஆம் தேதியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெய்வ பலத்தினால் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடந்தேறக்கூடிய வாய்ப்புகளை தரும். அதே போல 2வது வாரத்தில் 8, 9 இந்த தேதிகள் உங்களுக்கு அனுகூல தேதிகளாக அமையுது. இந்த 8ஆம் தேதி அப்படிங்கிறது பொதுவாக எண்கணித ரீதியாக நம்ம யாருக்கும் பரிந்துரைப்பது கிடையாது. அதே சமயத்தில் 4ஆம் எண்ணிற்கு மாத்திரம் சில நேரங்களில் மட்டுமல்ல பல நேரங்களில் நல்லது பண்ணிதரும். 8, 9 இந்த தேதிகளில் நீங்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா அது நிகழ்ந்தேறும். இந்த மாதத்தில் அதற்கான வாய்ப்புகள் 2வது வாரத்தில் உங்களுக்கு கிடைக்குது. 10ஆம் தேதியை பொறுத்த வரைக்கும் பிரயாணங்களால் அனுகூலங்கள் பெறக்கூடிய நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகுது. 13ஆம் தேதி தெய்வ பலத்தினால் உங்களுக்கு நல்ல காரியங்கள் நடக்கும். அதனால் பிரார்த்தனைக்கு முக்கியத்துவம் கொடுங்க இந்த தேதியில். 3ஆம் வாரத்தை பொறுத்த வரைக்கும் 19ஆம் தேதி உங்களுக்கு பண வரவுக்கான நல்ல தேதியாக அமையுது. 16ஆம் தேதி தெய்வ பலத்தினால் உங்களுக்கான நல்ல விஷயங்கள் அப்படிங்கிறது கிடைக்கும். 4ஆம் வாரத்தை பொறுத்த வரைக்கும் 25ஆம் தேதி இது வந்து உங்களுக்கு பண வரவுக்கான நாளாகவும் அமைது, புதிய விஷயங்களை தோக்குவதற்கான நாளாகவும் அமைது. இந்த தேதியில் நீங்கள் ஏதாச்சும் ஒரு விஷயத்தை தோக்கினால் அது நல்லபடியாக நிகழ்ந்தேறும், பண வரவும் உங்களுக்கு கைக்கு வந்து சேரும். இதே 4ஆம் வாரத்தில் 23, 24, 29 இந்த 3 தேதிகளும் பிரார்த்தனையால் நல்ல விஷயங்களை செய்து முடிக்க வேண்டிய ஒரு காலகட்டம் அமையுது. பிரார்த்தனை பலத்தால் உங்களுக்கான நல்ல விஷயங்கள் நடக்கிறதுனால இஷ்ட தெய்வ வழிபாடு, குலதெய்வ வழிபாடு இந்த தேதிகளில் அமைத்துக் கொள்ளுங்கள். அதற்கான பிரயாணத்தை நீங்கள் துவங்கக்கூடிய தேதியாக 23ஆம் தேதியை அமைத்துக் கொள்ளுங்கள். ரொம்ப நல்லபடியாக அந்த பிரயாணமும் அமையும், உங்களுக்கான நல்ல விஷயமும் அமையும். இப்போ இந்த செப்டம்பர் மாதத்திற்கான பலன்கள் பார்த்தீங்க. நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி இப்போ இந்த இலவச பொது பலன்களுக்கான அறிவிப்பை சொல்கிறேன். உங்களுடைய பெயர் உங்களுடைய பிறந்த தேதிக்கும் கூட்டு எண்ணிற்கும் பொருந்திருக்கா அப்படிங்கிற தகவலை மட்டும் தெரிந்து கொள்வதற்கு நான் இலவசமாக அந்த பலன்களை வந்து பதிவு பண்ணி உங்களுக்கு அனுப்புகிறதா இருக்கேன். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் உங்களுடைய பெயர், உங்களுடைய பிறந்த தேதி, இது ரெண்டுத்தையும் எனக்கு அனுப்பி வைக்கணும். அதை அனுப்பும்போது மறந்துடாமல் ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்டோடு நீங்கள் அனுப்பணும். அப்படி அனுப்புனீங்கன்னா உங்களுக்கான பதில் 3 நாட்களுக்குள் நான் அனுப்பி வைப்பேன். இதில் ஒரு சில பிறந்த குழந்தைகள் இருப்பாங்க, அந்த பிறந்த குழந்தைக்கான பெயர் இன்னும் வைக்கலைன்னா குழந்தையுடைய பிறந்த தேதி நேரம் இது ரெண்டு மட்டும் எனக்கு அனுப்பிச்சி விடுங்க. அந்த தேதிக்கான சிறப்புகள், நட்சத்திரம், நட்சத்திரத்திற்கான பெயர், எழுத்துக்கள் இதெல்லாமே இலவச பலன்களாக நான் அனுப்பிச்சி வைப்பேன். ஒரு சில பேர் வந்து பிஸ்னஸ் நேமுக்கு நான் சரி பார்த்துக்கணும்னு நினைப்பாங்க. அப்படி இருக்கிறவங்களுக்கும் நான் அந்த பொது பலன்கள் இலவசமாக பதிவு பண்ணி அனுப்பி வைப்பேன். அதற்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, ப்ரொப்ரைட்டராக யாராச்சும் இருக்கிறீங்கன்னா உங்களுடைய பிறந்த தேதி, உங்களுடைய பெயர், நிறுவனத்தினுடைய பெயர், இது 3ஐயும் அனுப்பி வைக்கணும். ஒரு சில பேர் பார்ட்னர்ஷிப் கன்சர்னாக ரன் பண்ணிகிட்டு இருப்பீங்க. அப்படி இருக்கிறவங்க உங்களுடைய பார்ட்னருடைய டேட் ஆஃப் பர்த்தையும் நேமையுமே அனுப்பிச்சி விடுங்க. மறந்துடாமல் ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த ஸ்க்ரீன்ஷாட்டோடு அனுப்பும் பொழுது மட்டுமே இதற்கான பதில் உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும். 3 நாட்களுக்குள் அனுப்பி வைக்கப்படும். ஏன் அந்த 3 நாள் கேட்குறேன்னா, வழக்கமாக இது மாதிரியான மெசேஜஸ் நிறையா எனக்கு வந்து குவிஞ்சிக்கிட்டே இருக்கும், உடனடியாக பதில் சொல்ல முடியாத நிலை இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த காரணத்தினால தயவுசெய்து ஒரு 3 டேஸாச்சும் காத்திருக்கணும். நீங்கள் அந்த 3 டேஸ்க்குள்ளார உங்களுக்கான ரிப்ளைஸ் கண்டிப்பாக வந்து சேரும். மீண்டும் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பதிவில் சந்திப்போம். நன்றி.